நிலக்கிரிகள் பின்தொடர வந்தாள். கம்பன் பண்ணுகிற தப்பு பண்ணுகிற இடம், நிலக்கிரிகள் பிந்து என்ன சொல்ற, நிலத்திலே இருக்கக்கூடிய மலைகள் இவள் நடக்கிற வேகத்திலே பிடுங்குப்பட்டு இவளுக்கு பின்னால வருதான். இப்ப பாருங்க, மலைகள் பிடுங்குப்பட்டு வந்தது என்று சொன்னால் போதாதா, அது என்ன நிலக்கிரிகள், நிலக்கிரிகள் நிலத்திலே இருக்கிற மலைகள் சொல்ல தேவையில்லையே, எல்லாருக்கும் தெரியுமே. இங்க ஏன் சொல்லுகிறான் கம்பன் என்றால், இவள் நடந்து வருகிறாள், இவளே ஒரு மலை மாதிரி இருக்கிறாள், இந்த மலையில இருந்து அந்த மலையை வேறுபடுத்த வேண்டி இருக்கிறபடியால் இது சதைமலை இது நிலமலை என்று சொல்வதற்காக நிலக்கிரிகள் பின்தொடர வந்தான். பாருங்க, முதல் படம் தந்தாகிவிட்டது. ஓஹோ, இவள் பொம்பளை இல்லை, இவள் பெண் இல்லை, நமக்கு படிக்கிற நமக்கு கம்பன் ராமனை காப்பாற்றுவதற்காக பண்ணுகிறான். இப்போ அடுத்த பாடல் சொல்லுகிறேன். வந்துட்டால் விஸ்வாமித்திரருக்கு முன்னாலே வந்துட்டால் சண்டை தொடங்குகிறாள். இது கம்பனுடைய யுக்திக்கு நான் காட்டுகிறேன். முன்னுக்கு சொன்னது கற்பனைக்கு காட்டின பாடல், யுக்திக்கு காட்டுகிறேன். வந்துவிட்டால் ராமன் அம்பு போடு போடு என்கிறான் விஸ்வாமித்திரன். இப்போ ராமன் போடாமல் இருக்கிறான். இவள் கொடியவள் என்று விஸ்வாமித்திரன் சொல்ல வேண்டும். இவள் கொடியவள் என்று சொல்ல வேணும் ராமனுக்கு. அப்ப ராமனுக்கு காலையில பேசினார்கள், அந்த பாடல் நன்றாக இருந்தது, கோதென்று உண்டிலை. இப்ப அதுக்கு மேல சொல்ல வேண்டும் என்று நினைத்த விஸ்வாமித்திரன் சொல்கிறான், இவள் யார் என்று தெரியுமா ராமா, யவனை விட இவள் கொடியவள், யமனை விட இவள் கொடியவள். என்னது, யவனை விட கொடியவளா, ஏன் கொடியவள் ராமன் நினைக்கிறான், கேட்கிறான். விஸ்வாமித்திரன் சொல்லுகிறான், சாற்றும் நாள் அற்றதன்னி தர்மம் பார்த்து ஏற்றும் விண். யமனுக்கு என்ன வேலை, இவனுக்கு விதி முடிஞ்சதா இல்லையான்னு ஃபைல பார்ப்பான், முடிஞ்சதா ஆளுட கணக்கு தர்மத்தை கணக்கு பார்ப்பான், அனுப்பிடுவான். சாற்றும் நாள் அற்றது எண்ணி தர்மம் பார்த்து ஏற்றும் விண், இதுதானே யமன் செய்வான். இவளை போல நாற்றம் கேட்டலும் தின்ன நயப்பதோர் கூற்றும் உண்டுகொள். அதுக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்கிறது யமனுக்கு, இவளுக்கு ஒரு கட்டுப்பாடும் இல்லை, மனந்தான் சாப்பிடுவாள் என்றான். இங்க கம்பன் வேண்டுமென்றே ஒரு தவறு செய்தான். இங்க பாருங்க, இந்த வரியை கவனித்து பாருங்க, நாற்றம் கேட்டலும் தின்ன மறுப்பதோர் கூற்று. நாற்றம் மனத்தல் தானே, நாற்றம் கேட்டலா, நாற்றம் கேட்டல் என்று கம்பன் போட்டால் தமிழ் தெரியாது என்று அர்த்தம். நாற்றம் மனத்தல் என்பதுதான் அர்த்தம். இவன் பண்ணுகிறான், நாற்றம் கேட்டலும் தின்ன மறுப்பதோர் கூற்று என்கிறான். என்ன அர்த்தம், காரைக்குடியில தான் ஒரு முறை எங்க ஐயா சொன்னார், பேராசிரியர் ராதாகிருஷ்ண ஐயா சொன்னார், அதாவது தூரத்தில் இருக்கிற பொழுது கண்டு, அதுக்கு பக்கத்துல வந்து கேட்டு, அதுக்கு பக்கத்துல வருகிற பொழுது மணந்து, அப்படிதான் அந்த முறை. இவள் அப்படி இல்லையாம், கேட்கிற தூக்க தூரத்திலேயே மணந்து சாப்பிடுவார். அப்படிப்பட்ட கொடியவள் என்று எங்க ஐயா சொன்னார், எஸ் ராமகிருஷ்ணன் மதுமை மதுரை எஸ் ராமகிருஷ்ணன் ஐயா இருந்துட்டு சொன்னார், ஐயா ஏயா இவ்வளவு தூரம் கஷ்டப்படுற, வேற ஒன்றும் இல்லை, நாற்றம் கேட்டலும் என்று போட்டதுக்கு காரணம் விஸ்வாமித்திரன் பயந்து உளர ஆரம்பிச்சான் என்று வச்சுக் கொள்ளுங்கள் என்றார். பயந்தவனுக்கு நாக்குளர் இருந்தானே, அதனாலே கேட்டதையும் மணந்ததும் சொல்ல தெரியல சொல்லிட்டான் என்றார். இப்ப பாருங்க, இந்த இந்த கற்பனையிலே நமக்கு என்ன தெளிவாகிறது, இவன் கொல்லப்பட வேண்டியவள். சிக்கலை கம்பன் எவ்வளவு தெளிவா அவுத்து கொண்டு போகிறான். மணியடித்து விட்டார்கள், அதுக்கு கட்டுப்படுவது என் கடமை. ஒரே ஒரு செய்தி சொல்லி முடிக்கிறேன், எல்லா பேச்சாளர்களும் மணியடித்த பிறகு சொல்வதுதான், இன்னும் ஒரே ஒரு செய்தி என்று நேரம் நிறைய இருந்தாலும் நிறைவாக சொல்லுகிறான் கம்பன். அதுதான் கம்பனுடைய மிக முக்கியமான பகுதி. அம்பு போடு என்று சொல்லிவிட்டான், ராமன் போடாமல் நிற்கிறான். இப்ப நான் உங்களை கேட்கிறேன், போடாமல் நிற்கிறான், போட வேண்டும் என்பதற்கு தூண்ட வேணும். விஸ்வாமித்திரன் பேசுகிறான், ஈரில் நல்லறம் பார்த்து இசைத்தேன், அவள் சீறி நின்று இது செப்புகின்றேனலேன், ஆறி நின்றது அரண் அன்று அரக்கியை கோரி. இப்ப பாருங்க, நான் சொன்னேன் ஒரு கவி மேன்மைக்கு நல்ல அழகான இரட்டுற மொழிதல் வேண்டும் என்று சொன்னேன் அல்லவா, இந்த பாடல் அதற்கு சாட்சி. என்ன சொன்னான், ஈரில் நல்லறம் பார்த்து இசைத்தேன், ராமா நீ பேசுகிற தர்மம் எல்லாம் படித்த தர்மம், நான் முடிவில்லாத தர்மத்தை பார்த்து சொல்லுகிறேன், போடு அம்பை. ஈரில் நல்லறம் பார்த்து இசைத்தேன், இவள் சீறி நின்று இது செப்புகின்றேன் இலேன், ரொம்ப முக்கியமான வரி. இப்ப தர்மம் சொல்லுகிறவன் எல்லாம் தன்னுடைய விருப்பு வெறுப்பு வச்சுதான் தர்மம் சொல்லுகிறான், அதனாலதான் எது தர்மம் என்று தெரியவில்லை. தமிழ் சமுதாயத்துக்கு துறவியர்கள் தான் தலைமை தாங்க வேண்டும் என்றார்கள் திருவள்ளுவர். ஏனென்றால் அவன் தான் விருப்பு விருப்பில்லாமல் உண்மை சொல்வான். அப்படி உண்மை சொல்லுகிறேனடா நான் என்கிறான் விஸ்வாமித்திரன், அவள் சீறி நின்று இது செப்புகின்றேன். சொல்லிவிட்டு சொன்னான், ஆன்றது அரண் அன்று. டே நான் சொல்றேன்டா குரு, நீ பேசாம இருக்கிறியே, இது தர்மம் இல்லை.
இப்ப நான் உங்களை கேட்கிறேன், ராமன் பேசாம இருந்தது தர்மமா தர்மம் இல்லையா? அவன் வசிட்டரிடம் படித்திருக்கிறான், பெண்மை பெண்ணையும் மாதரையும் தூதரையும் கொல்லாதே என்று படித்திருக்கிறான். அவன் படிப்புக்கு அவன் நினைச்சது சரி, அம்பு போடாமல் இருந்தது சரி, இவர் நிலைக்கு போடுவது சரி. இவர் நிலையில இருந்து கொண்டு அவனை திட்டலாமா? ஆறி நின்றது அறன் நன்று என்று சொல்லலாமா? அங்கதான் கம்பன் இரட்டுற மொழிதலை பயன்படுத்துகிறான். ரொம்ப கவனிச்சு பாருங்க, ஆறி நின்றது திட்டுவது அறன் அன்று, நீ செய்யறது சரியில்லை ஒரு திட்டுதல், அதற்குள்ளே ஒரு நுட்பம் இருக்கிறது. ஆறி நின்றது அறன் நன்று என்ற வார்த்தையும் இருக்கிறது. ராமனை பார்த்த ஆறி நின்றது அறன் நன்று என்று பாராட்டியும் செய்தானே, இதுதான் கவி மேன்மை. இன்னும் சொல்ல நினைத்த நேரம் இல்லை, தெளிவாக சொல்லுகிறேன். ஒரு வீழ்ச்சி வர வேண்டுகிற இடத்திலே கூர்மையுற்று ஒரு பெண்ணை ராமன் கொன்றான் என்ற உணர்வே வராமல் வாலிவதையை நடத்தி தாரகவதையை நமக்கு நடத்தி காட்டுகிறானே, இங்குதான் கவி மேன்மை உறுகிறது. ரெண்டு அணித்தலைவர்களுக்கும் சொல்லுகிறேன், நீங்க வீழ்ச்சியிலேயோ வெற்றியிலேயோ இது வருதுன்றால், நான் சொன்ன மாதிரி இந்த மூன்றும் வெற்றி காட்டினாதான் உங்களுக்கு வெற்றி. சும்மா ஒண்ணு முறைச்சு பார்க்காதீர்கள், அப்படி இல்லை எங்களுக்கு தான் வெற்றி வரும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். பெருமக்களே, தாடகை வதை ராமனுடைய வெற்றிக்குத்தான் முதல் விளைவு. ராமன் யார்? தந்தை சொல் கேட்பவன், சான்றோர் சொல் கேட்பவன், ஐய இது அறம் என்று சொன்னால் ஐயன் ஏவியது செய்வல் அதான் சொல்லுகிறான். எனவே வேதம் எது என்று நீ விளம்பினால் அதை நான் செய்வேன். பெண்ணென பெருந்தகை மனத்திடை நினைத்தான், அது சிக்கல். ஆனால் பெருந்தகை நினைத்த சிக்கலை ஆசிரியன் இப்படி ஏவுகிறான் என்பதனாலே, நின் உரை வேதம் எனக் கேட்டு, இப்ப ராமன் யார்னு தெரிகிறதல்லவா? தானாக நினைத்தாலும் தலைமை தாங்குகிறவன் சொல்லுகிற ஆணையை எப்போதும் கேட்டு செய்கிற தகுதி உடைய தனயன் என்று அவன் வெற்றி பெற்றதை காட்டுகிறதே தவிர, இதில் என்ன சிக்கல் என்று கேட்கக்கூடும். ரொம்ப அழகான ஒரு இடத்தை சொன்னார், அது சிலம்பொலி பார்த்த போது எனக்கு நினைவுக்கு வந்தது. சிலம்பு என்று சொன்னால் மலைன்னு பேரு, குன்று என்று சொன்னால் அதை விட கொஞ்சம் குறைந்ததுன்னு பேரு, வரை என்று சொன்னால் தொடர்ந்திருப்பதுன்னு பேரு. திருப்பரம் குன்றம், நீல மலை. இப்ப பாருங்கள், அவன் என்ன சொல்லுகிறான், எல்லா செல்வத்தையும் நான் இழந்து விட்டேன், குலந்தரு வான்பொரு குன்றம் தொலைத்த இளம்பாடு எனக்கு நாணு தரும். என்ன சொன்ன? குலந்தரு வான்பொரு குன்றம் தொலைத்த, நான் குன்றத்தை தொலைத்து விட்டல்லவா இந்த மன்றத்தில் வந்து நிற்கிறேன் என்று மன்றாடுவது போல் சொல்கிறான். அப்ப கண்ணகி சொல்கிறாள், பாருங்கள் ஜெயராஜ் சொன்ன பிறகு எவ்வளவு இரட்டுரை ஒழிதலாக, குன்றந்தானே தொலைந்தது சிலம்பு உலகும். கம்பர் எப்படியெல்லாம் கற்றவர் என்பதற்கு கடலினும் கற்றோய்னு சொல்வார் ஒரு இடத்துல. எனவே ராமன் தன் மனத்தில் எதை நினைத்த போதும் கூட மாமுனிவன் சொன்னதை மாறாமல் செய்தவன் என்பது அவன் வெற்றியின் பெருமிதத்துக்கு வித்தாக காட்டுகிறது தாடகவதை படலம் என்றுதான் பேச வருவார் போல தெரிகிறது. அருமை நண்பர் தாக்கூர் சுப்பிரமணியம். வணங்குதலுக்குரிய பட்டி மண்டபத்தின் நடுவர் பெருந்தகை ஐயா அவர்களுடைய திருவடிகளுக்கு இடியருடைய பணிவு கலந்த வணக்கத்தை கரிவோடு தெரிவித்துக் கொண்டு
கம்பன் கடகத்தினுடைய தலைவர் அருளாளர் ஐயா அவர்களுக்கும் எங்களுடைய வணக்கத்திற்குரிய மாண்புமிகு அமைச்சர் பெருந்தகை அவர்களுக்கும் கம்பன் கழகத்து சான்றோர் பெருமக்களுக்கும் என்னுடைய பேராசிரியர் எனக்கு தமிழ் கற்றுக் கொடுத்த பெருந்தகை, நாங்கள் எல்லோரும் இன்றைக்கு மேடையிலே இப்படி பேசுகிறோம் என்றால் அதற்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய எங்களுடைய பேராசிரியர் ஐயா கணசிசபேசன் அவர்களுக்கும் என்னுடைய பணிவு கலந்த வணக்கத்தை கனிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். சிக்கல் அணி தலைவரே சிக்கலானவர் என்னை வந்து சொல்லுகிறார், நீங்கள் ஆடக்கூடாது பாடக்கூடாது பதில் சொல்ல வேண்டும் என்று. நான் ஆடுவேன் பாடுவேன் எல்லாம் செய்வேன், எனக்கு தெரிகிறதை செய்கிறேன், நீங்கள் ஏன் செய்ய வேண்டியதாரே? உன்னை யார் செய்யக்கூடாது சொன்னார்கள்? என்ன ஒரு அற்புதமாக பேசுகிறார், என்ன அருமையாக பேசுகிறார். அந்த பாட்டு எவ்வளவுதெல்லாம் பாடி இருக்கணும், பாடு செய்யலாமா? சிலம்புகள் சிலம்பிடை செறித்த கடலோடும் நிலம்புக மிதித்தன நெறித்த குடிவேலை சலம்புக அனல் தருகள் அந்த கருமஞ்சி பிலம்புக நிலைக்கிரிகள் பின் தொடர வந்தாள் சிலம்புகள் சிலம்பிடை செறித்த கடலோ. அப்படி பாடணும். என்ன பாட்டு? தாடகை கூட தாளம் போட்டு தான் நடப்பாளா? நீதிபதி அவர்களே, தாடகை நடக்கிறதே தாளம் போட்ட மாதிரிதான் சொல்றார். வெற்றியில் பெருமிதம் வரும், வீழ்ச்சியில் சோகம் வரும், சிக்கலில் புத்தி கூர்மை வருமா? இப்ப கம்பன் மத்த பாட்டெல்லாம் புத்தி இல்லாமே பாடியிருக்கா போல தெரியுது. எல்லாத்துலயும் புத்தி கூர்மை இருக்கு. ஏங்க இப்படி எல்லாம் சொல்றீங்க? புத்தி கூர்மை எல்லாம் பாடவே முடியாது. புத்தி கூர்மை இருக்கு குத்துறதுக்கா? எல்லா கவிதையும் சிறந்த கவிதைகள் தான், அதெல்லாம் ஒண்ணு வித்தியாசம் கிடையாது. அதுல அதான் அவனு கேக்குறாங்க, மகிழ்ச்சி எப்போ? மகிழ்ச்சி வந்தா ஒருவர் வெற்றி அடைகிறார்னா, வெற்றி விழா கொண்டாடுகிற பொழுது நல்ல கொட்டகை போடுவாங்க, நல்ல பந்தல போடுவாங்க, அதுல நல்ல நீட்டை அலங்காரம் பண்ணுவாங்க, மின் விளக்கு போடுவாங்க, சோடிப்பாங்க, எல்லா விதமான அலங்காரம் செய்வாங்க. எப்போ அலங்காரம் செய்வார்கள் என்றால் வெற்றி அடைந்த பொழுதுதான் அலங்காரம் செய்வார்களே தவிர சோகம் உள்ள போது அலங்காரம் செய்ய மாட்டார்கள். அதுபோலத்தான் கம்பன் வெற்றி அடைந்த பொழுதுதான் அலங்காரத்தை பயன்படுத்துகிறான், உமையை பயன்படுத்துகிறான், இரற்ற பொழுதை பயன்படுத்துகிறான். அலங்காரம் ஐயா அவர்களே, ஜெயராஜ் ஐயா அவர்களே, ஓரம் கட்டப்பட்டவரே, ஓரம் கட்டப்பட்டது முதல்ல உங்களைத்தான் கூப்பிட்டாங்க. முதல்ல சிக்கலடி தலைவர் அவர்களே வருங்க என்று முதல்ல உங்களைத்தான் அழைத்தார்கள். கேள்வி கேட்ட பதில் ஒழுங்கா சொல்லுங்க. இப்போ நான் கேட்கிறேன், ஒரு வாதம் வச்சார், தாடகை கொல்லப்பட்டாள் என்பது யாருடைய உள்ளத்திலேயும் ஒரு சிறு நெறிப்பு கூட வரக்கூடாது அப்படி பாடினார். அவர் பண்ணாரா? கூறிய தெரியாதா? அவ பேசுறாளே யாரிடத்துல? ஆடவர் நகையூர அன்னை வாசூர தாடகை எனும் பெயர் தையலாள் பட கோடிய வரிசலை ராமன் கோமுடி சூடுவன் நாளை வாழ்வு ஈதர சொன்னாள். அவளை உள்ளத்திலே தைத்திருக்கா இல்லையா? ஐயோ இப்படி தாடகையை கொண்டு விட்டாளே என்று யாருடைய உள்ளத்திலையும் தைக்காதவாறு பாடி அவள் என்றார். இது ஏன் பாடினார்? எப்படி வந்துச்சு இதெல்லாம்? நீதிபதி அவர்களே, இதெல்லாம் கேள்விக்கு எந்த கேள்வி? கவி மேன்மை இரட்டுறவழில் வருதா? வருது. சரி, தாடகை வெல்லப்பட்ட பிறகு கம்பன் என்ன பாட்டை சொல்லுகிறார்? உங்க கருத்துப்படியே வச்சுக்கிறோம். சிக்கல் முடிந்த பிறகு வெற்றி அடைந்து விட்டான், அம்பு போகுது, ராமனுடைய அம்பு எப்படி போனது என்று அழகான உவமையை அங்கே அறையா பயன்படுத்துகிறார். சொல்லுக்கும் வேக கடிய சுடுசரம் கரிய செம்மல் அல்லுக்கும் நிறத்தினான் மேல் விடுதலும் வைர குன்றக்கும் கல்லுக்கும் நெஞ்சில் தங்காது அப்புறம் கலன்று கல்லா புல்லற்கு நல்லோ சொன்ன பொருள் என போயிற்று அன்றே என்று அந்த உவமையை போல ஒரு உவமையை உங்கள்கிட்ட பயன்படுத்துறாங்க. இது என்னது, உவமை இல்லையா? இந்த அற்புதமான உவமை கல்லா புல்லற்கு நல்லோ சொன்ன பொருள் போயிட்டன்ற என்ற உவமையை ராமனுடைய வெற்றியில் பாடப்பட்ட உவமை, அந்த அம்பினுடைய வெற்றிக்கு கிடைத்த பெருமை அது. என்ன பேசுறீங்க வந்து? ரோ தாடகை வரைய சொல்லி சிக்கலா? அவளுக்கு சிக்கல், இவளுக்கு சிக்கல், உங்களுக்கு தான் சிக்கல்.
அடுத்து பாருங்க. சுபாகு மாரீசரை ஆகிய இரண்டு பேரையும் கடலில் வீழ்த்தி அரக்கர் ஓடியதை பார்த்து வானவர்கள் வாழ்த்துகிறார்கள். பந்தரை கெடித்தர பரந்த பூவளை அந்தர துந்துவி முகிலில் ஆர்த்தர சுந்து இந்திரன் முதலி அமரன் எண்ணினார் சுந்தர வில்லியை தொழுது வாழ்த்தினார். இந்த சுந்தர வில்லி என்று ராமனுக்கு ஒரு புது பெயரையே கொடுத்தது எது என்றால் தாதகையுடைய வரைபடம் சுந்தர வில்லி. இந்த பெயர் இப்படி புது சொல்லாட்சி வருவது எங்கே? வெற்றி கழிப்பிலே. சுந்தர வில்லி என்ற புது சொல்லாட்சியை பயன்படுத்துகிறார் ஐயா. புது சொல்லு, அது மட்டுமா? அகலிகை சாப விமோச்சனம் வெற்றியா இல்லையா? அகலிகை சாப விமோச்சனம் நடந்த பிறகு பின்னாலே விஸ்வாமித்திர முனிவரை பார்த்து அகலிகை சாப விமோச்சனம் நடந்த பொழுது பாட்டை பாடுகிறார் கம்பன். இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனி இந்த உலகுக்கெல்லாம் உய்வண்ணமன்றி மற்றோர் உயர்வு துயர் வண்ணம் உருவதுண்டோ மைவண்ணத்தரக்கி போரில் மலைவண்ணத்து அண்ணவே உன் கைவண்ணம் அங்கு கண்டேன் கால் வண்ணம் இங்கு கண்டேன் என்று அந்த அற்புதமான பாட்டு எங்கே வருகிறது என்று சொன்னால் சாப விமோசனம் நடந்த பொழுது இரண்டு வெற்றியையும் சேர்த்து பாடுகிறான் கைவண்ணம் மலைவண்ணத்து அண்ணலே. ராமன் மலைவண்ணத்து அண்ணல், அவள் இருக்கிறாளே மைவண்ணமா, அவளுடைய மைவண்ணத்தை அரக்கி மைவண்ணம் கண்ணை எரிச்செரிக்க அடைய செய்யும் மழை வண்ணம் கண்ணை குளிர்ச்சி அடைய செய்யும் ரெண்டும் தான் கருப்பு தான். ரெண்டு கருப்பும் அவருக்கு பிடிச்சதுதான். எனக்கு பிடிச்ச கலரு கருப்பு தான். ஆனாலும் கூட ஒரு கருப்பு இன்னொரு கருப்பை எப்படி வேறுபடுத்துகிறது பார்க்குகிறது? உய்வண்ணம் அன்றி மற்றொரு உயர் வண்ணம், அது எட்டு வண்ணம் சொல்கிறார் சார். எட்டு வண்ணம், எட்டு வண்ணம். அந்த வண்ணம் தான் பின்னாலே பாரதிதாசனுக்கு துணை செய்யுது, கண்ணதாசனுக்கு துணை செய்யுது. காய் வண்ணம் அங்கு கண்டேன் கறி வண்ணம் எங்கு கண்டேன், யாரு? பாரதிதாசன். கண்ணதாசன் பால் வண்ணம் அங்கு கண்டேன், பால் வண்ணம் மலை வண்ணம் எல்லா வண்ணமும் இதெல்லாம் பின்னாலே கவிஞர்கள் வருவதற்கு இது அடிப்படையாக அமைந்தது. எட்டு வண்ணம் என்ன தெரியுமா? எதுக்காக எட்டு வண்ணத்தை பயன்படுத்துகிறார்? இறைவன் எட்டு குணம் உடையவன் என்பதை காட்டுவதற்காக எட்டு வண்ணம். நமோ நாராயணா என்ற அஷ்டாட்சரம் எட்டு எழுத்து. அந்த எட்டு எழுத்தை வெளிப்படையாக சொல்லக்கூடாது, ஆசிரியர் மூலமாக சொல்ல விடுவதற்காக மறைமுகமாக எட்டு எழுத்து அர்த்தத்தை அதிலே பொதிந்து வைத்து ஓம் நமோ நாராயண அஷ்டாட்சர பொருளையும் அதிலே பொதிந்து வைத்திருக்கிறார் என்று சொன்னால் செக்கல் வர்றேன். அஞ்சன வண்ணத்தால் அடித்துக் கொள் கதுவாம் சொன்னாலே அஞ்சன வண்ணத்தால், அதே வண்ணத்தால், அதே வண்ணத்தால். இன்னொன்று குணங்களால் உயர்ந்த வள்ளல், குணங்களால் உயர்ந்த வள்ளல். ராமனுடைய அவ்வளவு அந்த குணத்தை வெளிப்படுத்தியது எங்கே என்றால் அவருடைய வெற்றியே தான். சொன்னாரே ராமன் வில்லை ஒடித்தானே, வில்லை ஒடிக்கிற பொழுது லட்சண பொழுது உண்டா? உண்டு. வில்லை எடுக்க போறான் இல்ல ராமன், எப்படி போறான்? எப்படி போறா ஐயா? தோகையர் இன்னன சொல்லிட நல்லோர் ஓகை விளம்பிடவும் வருவப்ப நாகமடங்களும் வாழ்விழையும் பொன் நாகமும் நாகமும் நாகரடார் இல்லையா? இது இது இரட்டுறவும் இரட்டுறது இல்லையா? இது ஓரட்டுற விழுதலா? இதுவும் இரட்டுற விழுதல்தான். இரட்டுற விழுதல் உண்டு, ஓமை உண்டு, சந்தம் உண்டு, சொந்தமும் உண்டு. நாகமும் நாகமடங்கள் ஒரு சிங்கம் பொன் நாகம் வேறு நாகம் யாரை இவ்வளவு பொருள்படும்படியாக நாகமும் நாகமும் நான நடந்தார். சரி, நடந்து போனான் இல்லையா? நடந்த பிறகு செயலினுடைய வேகம், செயலுடைய வேகத்தை காட்டார். எவ்வளவு வேகமான செயல் நடந்து தெரியுமா? தடுத்து இமையாமல் இருந்தவர் தானில் மடுத்தும் நான்நுதி வைத்தலும் நோக்கார் கடுப்பினில் யாரும் அறிந்திலர் கையால் எடுத்தது கண்டார் இட்டது கேட்டார். இது என்னது? கண்மூடி கண் திறக்கிறதுக்குள்ளே எடுத்தது கண்டார் இட்டது கேட்டார் என்று இன்னைக்கு எல்லாரும் சொல்லக்கூடிய வரி இருக்கிறதே, இந்த வரி யாருடைய உள்ளத்தை எப்போ தைத்தது என்றால் வெற்றியில் வந்த பாட்டு.
ஐயா ஆரம்பத்திலேயே சொல்லிட்டார், ஒரு பாட சுதாசனா ஐயா ஆரம்பத்தை சொன்னார் இல்லையா, பரிமேலக உரைய எத்தனை பாட்டு இல்லாம பரிமேலகருக்கு மட்டும் ஒரு பாட்டு ஏமந்துச்சு. அது அது என்ன பாட்டு தெரியுமா? ராமனுடைய வெற்றியை தரக்கூடிய பாட்டு. ராமனுடைய வெற்றி அல்லவா, முதல் நாள் போரிலே ராமன் வெற்றி அடைந்து அவனை பார்த்து சொன்னார், ஆளையா உனக்கு அமைந்த மாறுத வரைந்த நல்ல ஆளையா, ஆளையா உனக்கு அமைந்த மாறுத வரைந்த புலையாகிற கண்டனை இன்று போய் போர்க்கு நாளைவாகிற நல்கீரன் வாழை தாவூரு நாகிழங் கமுகின் கோசன நானுடைய வள்ளல். அவன் அந்த வரிதான் பரிமேலகருக்கு பட்டிருக்கிறது, எங்கள் நடுவருக்கும் பட்டிருக்கிறது என்று சொன்னார். அது வெற்றி அல்லவா, வெற்றியில் அமைந்த பாடல் தான் மனசில் பதியுது. எது மனசில் பதிய? வெற்றியில் அமைந்த பாடல். மக்கள் ரொம்ப சொல்லிடுறாங்க, மக்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. ராமன் வில்ல முடிச்சிட்டான், முடிச்ச பிறகு கல்யாண வீட்டில் ரெண்டு பேரும் உட்கார்ந்துருக்காங்க, ஒரு பக்கத்தில் ராமன் ஒரு பக்கத்தில் சீதை, ஒன்றிய போகம் யோகம் போல ஒத்திரி உட்கார்ந்துட்டாங்க. அந்த ஊரில் உள்ளவர்கள் பேசுறாங்க, ஒரு பக்கத்தில் மிதிலை மாநகர மக்கள், இன்னொரு பக்கத்தில் அயோத்தி மக்கள். அயோத்தி மக்கள் ராமனை பார்த்து சொல்கிறார்களா, நம்பியை காண நங்கைக்கு ஆயிரம் நயனம் வேண்டும், எங்கள் ராமர் இருக்கிறாரே அவனை பார்ப்பதற்கு ஆயிரம் கண்கள் வேண்டும். மிதிலை மாநகர மக்கள் சும்மா இருப்பார்களா? சம்மதி சும்மா இருப்பாரா? அதை சும்மா இருப்பாரா? அந்த மிதிலை மக்கள் சொல்கிறார்களாம், கொம்பினை காணும் தோறும் குறிச்சிற்கு வந்ததேயால். என்னையா பாட்டது? கொம்பினை காணும் தோறும் எங்கள் சீதை இருக்கிறாளே அவளை ஒவ்வொரு தடவையும் பார்க்கறதுக்கு ஆயிரம் கண்டு வேணியா? உங்க ராமனை பார்ப்பதற்கு ஆயிரம் கண்டு போதும், எங்கள் சீதையை பார்ப்பதற்கு ஒவ்வொரு முறையும் காணும் தொறும் காணும் தொறும். இந்த தொறும் சொல்ல கொண்டு வந்து போடுறாரியா? பிரதி ஞாயிறு தொறும் விடுமுறை நாள் என்ன அர்த்தம்? ஒவ்வொரு ஞாயிற்றுக்குள்ள விடுமுறை அர்த்தம். அது மாதிரி இந்த தொறும் என்கிற சொல்லை இங்கே பயன்படுத்தி அந்த சொல்லாட்சியை காட்டுவதற்கிறதே வெற்றியிலே காட்டப்படும் இந்த மாதிரி சொல்லாட்சி. சரி, விராதன் வதைப்படத்தில் தத்துவத்தை வெளியிடுகிறார், தத்துவம் வருது சார் வெற்றியில, வெற்றியில் தத்துவம் வருது. விராதன் வதைப்படத்தில் விராதன் கொல்லப்பட்டு விட்டான், அப்போ கம்பன் புகழ் எப்படி பாடுறான் தெரியுமா? அந்த பாட்டுக்கு ஆழ்வார்கள் பாட்டுக்கு இணையாக அல்லவா பாடுறான். அதாவது கம்பராட்டு ஆழ்வார் சொல்கிறாங்க, என்ன பண்றாங்க, வேதங்கள் அழகின்ற உலகெங்கும் விருந்தன உன் பாதங்கள் இவை என்னின் படிவங்கள் எப்படியோ, ஓதங்கள் கடலின்றி ஒன்றினோடு ஒன்று ஒவ்வா, பூதம் தோறும் உறைந்தால் அவை உன்னை பொறுக்குமோ என்று, பாதங்கள் இவை என்னில் படிவங்கள் எப்படியோ என்பதும் வராதே வரவல்லாய் என்ற பாடலையெல்லாம் பார்க்கிற பொழுது கம்பன் அந்த பாடல் வெற்றி வருகிற பொழுது தத்துவத்தை பேசுகிறான், வெற்றி வருகிற பொழுது இலட்சுர ஒழுதலை பேசுகிறான், வெற்றி வருகிற பொழுது நல்ல உவமை அணியை பயன்படுத்துகிறான், வெற்றி வருகிற பொழுது சொல் அழகை பயன்படுத்துகிறான், வெற்றி வருகிற பொழுது கம்பன் ராமனையே உணங்களால் உயர்ந்த வல்லது என்று பாராட்டப்படக்கூடிய அளவிற்கு அந்த வெற்றி இருக்கிறது. அப்புறம் அதான் இருக்கா, வேற ஒண்ணும் இல்லையா? எப்படி சார் அவங்களே ராமனுடைய அம்பு எப்படி போகுதான், அம்பு எப்படி போகுதான் பாருங்க. வானத்தன கடலின் புற வலையத்தன மதிசூல், மீனத்தன மிளிர்குண்டல வதனத்தன விடல்வேல், காணத்தன மலையத்தன இசை சுற்றியும் கரியின், தானத்தன தானத்தன காகுத்தன் சரம் உந்திய சிரமே. காகுத்தன் சிரத்திலே உண்டப்பட்ட தலை, வானத்தன கடலின் புற வலையத்தன மதிசூல் மீனத்தர மிளிர்குண்டல வதனத்தர மிடல்வெண் காணத்தர வலையத்தர. அந்த சந்தம் இருக்கிறதே தானத்தன, தானத்தர என்பதுதான் சந்தத்துக்கு அடிப்படையே. தானத்தர 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 தார தானத்தர 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 தார கம்பர தானத்தர பயன்படுத்துகிற சந்தம். ஐயா வெற்றியில்தான் வருது ராஜாராம், ஒத்துக்கிட்டு போங்களேன். இழப்பு பாருங்க, இழப்பு என்பது வெற்றி என்பது ஒன்றுதான்.